ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோலாம் பார்க்கும்போது தோணும், ஐயோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்மளுக்கும் கிடைக்காதா அப்படின்ட்டு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே கிஃப்ட்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான். நீ பேசு. இப்போ அதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட நிறைய கிஃப்ட் இருக்குது. ஸோ எனக்கு என்னை பொறுத்தவரை பாப்பாக்குதான் ஐயோ, நான் எப்பவுமே கடையெல்லாம் போனா இது இருக்குமா? ஐயோ, நம்ம வாங்க மாட்டோமா, எப்ப வாங்க தெரியலையே அப்படின்னு நினைச்சு இருப்பேன். கரெக்டா வந்து ஹலோ, மறக்காம எங்க சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. சச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியல, நிஜமா சொல்றேங்க, இந்த பாக்ஸ் இந்த கண்டென்ட் டெலிவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லுக் வைஸ் செம. இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்படியே இந்த ஃபோட்டோ. ஆக்சுவலி அவ இந்த மாதிரிலாம் ஹேண்ட்மேட் பண்றா. நான் வந்து உங்களுக்கு அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து எதுல டிஸ்கிரிப்ஷன்லயா பண்ணிடுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, சாமியா இருக்கு. நம்ம எந்த போட்டோ வேணா வச்சுக்கலாம். இப்படி இரு இரு இரு, ஜஸ்ட் ரொட்டேஷன். அது நீ ரொட்டேஷன் அப்படி காமிக்கல, சும்மா இப்படிப்பா இந்த ஒரு ஒரு போட்டோ. நம்ம எந்த போட்டோ வேணுமோ அந்த போட்டோ நம்ம எடுத்து வீடியோ வச்சுக்கலாம். நல்லா இருக்கு, நிஜமா சொல்றேன். கிரேசி அக்கா, ஒயிட்ஃபீல்ட் அபார்ட்மெண்ட், மாதாவரம், ஹோசனா டவர். அடுத்து இதுதான் ஓபன் பண்ண போறோம். உள்ள என்ன இருக்குன்னு தெரியல.
இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். இதுல வாய்ப்பு இல்ல கிறிஸ்ல, இதுல வாய்ப்பு இருக்கு. நான் பாக்கல, என்ன பாத்துட்டியா? அப்படின்ட்டு வரமாவை நாங்க ஆசைப்பட்டோம்தான், ஆனா எவ்வளவு ஆசைப்பட்டி வாட்டி வந்திருக்கு. ஓகே, தேங்க் யூ, லவ் யூ சோ மச். இல்ல இது இப்படிதான் சொல்லும், தேங்க் யூ, லவ் யூ சோ மச் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட். சரி, சத்தியமா நான் ஒன்னு சொல்றேன், உண்மையா ஒன்னு சொல்றேன். இவனுக்கு 3 மாசமா இருக்கும்போது நான் வாங்கணும்னு நினைச்சேன், பைசா இல்லாமலாம் இல்லைங்க, இருந்தது, நான் வாங்கணும்னு நினச்சேன். எப்போ என்ன யூஸ் ஆக போகுது? 6 மாதம் இருக்கும்போது அதே கான்செப்ட் தான், என்ன யூஸ் ஆக போகுது, இவனுக்கு என்ன விளங்க போகுது, என்ன அதாவது புரிய போகுது, அதே தான். 9 மாதம் இருக்கும்போது, 10 மாதம் இருக்கும்போது நினச்சா வாங்கியிருக்கலாம், அதுக்கு பனிஷ்மெண்ட் இது. ஏய், பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, இப்போ அது வாங்கினா 3 ஆயிருக்கும்ல, எப்படி? சரி, ஓகே, பாவம் பாப்பா, இது எத்தனை வருஷம் ஆனாலும் ரெண்டும் போட்டு 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 கேட்கு. இல்ல இல்ல, இது ரெண்டும், இது இந்த கிஃப்ட் நான் லைஃப் லாங் இருக்கும், நான் வச்சு நான் சேஃப்டியா எடுத்து, இது நான் அவங்ககிட்ட காட்ட மாட்டேன். அதுக்கு பதில வேற என்ன பாப்பா ஃபன் பண்றாங்களோ இல்லையோ, எப்படியோ நாங்க உட்காந்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், இது நல்ல கிஃப்ட் தான், நம்மளுக்கு வந்து ரெட்டை தனியா ஐஸ் போட்டு. அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட்டு, அந்த சுச்சுவேஷனில் இது இருந்தது. இவங்க பிள்ளைங்க குட்டிங்க ஜென்ரேஷன்லாம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரில. இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டியாக எடுத்து வச்சிருந்தோம், ஒரு ட்ரங்க் பெட்டி போட்டு நம்ம ஆயா பாட்டியமாக எடுத்து வச்சது. ஏன்னா அவங்க காசு எடுத்து வச்சாங்க, நம்ம வந்து கிஃப்ட்டு எடுத்து வச்சிருந்தோம். அவள் தான், அவள் தான் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டு இது பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கிஃப்ட்டு டாய்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு எடுத்து வச்சிடணும். அப்கமிங் அப்கமிங் தெரியல. இந்த டைம்ல உங்களுக்கு வந்து மடிச்சு வைக்கணும், வீடியோ எடுக்கணும். இது வந்து எங்களோட பிரஸ், அது எப்படி சொல்றது, அது ஸ்பெஷல் ஸ்பெஷல் வா. ஏ, இது என்ன கிளாத் தெரியதா? ஜீன் கிளாத் தானே? எஸ், சூப்பரா இருக்கும் பாப்பாக்கு. ஆமா, யூனிக்கா இருக்குங்க. பட் வந்து இது ஜீன் கிளாத்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான யூனிக் கிளாத். அது அதாவது வந்து காட்டன் பேஸ்டு கிளாத், பட் இது ஜீன் கிளாத் கிடையாது, இது வந்து ஒரு யூனிக்கான கிளாத்து. இது ஜீனுங்க, எங்க புள்ளிங்கெல்லாம் புள்ளிங்கெல்லாம் வேற 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 லெவல். இது ஜீன் இல்ல, அது வெல்வெட்டு தானே, என்னன்னு தெரியல, ஆனா சூப்பரா இருக்கு. Thank you, Joshua. Okay?
இது மேல இது காட்டனு பட் கீழே வெல்வெட் செமையா இருக்கு. அதாவது கலர் காம்போ செம சூப்பரா இருக்கு. அந்த கிரீன் கலர்டா அதுல பொம்மை இதுங்க சொல்லிட்டே இருக்கும். எனக்கு எனக்கு சொல்றேன் எனக்கும் பிடிக்கும். இங்க இந்த பெட்ல மூணு பேருக்குமே இடம் பத்தல, இல்ல வேற அது ஒண்ணு இருக்கு. நல்ல பெரிய பெட் தாங்க. சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கவர்ல வந்திருக்கு இந்த ட்ரெஸ். ஆடா தூக்கறது தூக்க வருது. 2:30 மணி. 2:30 1:30 ஆகுதுங்க. இந்த ஒரு இதுக்கு பேர் என்ன ஷர்ட் அப்ப அதுக்கு பேர் என்ன உண்மையில நல்லா இருக்கு. அந்த நெஞ்சுமா இப்ப கூட பையன் அந்த கிட்ட விஷயம் தூங்குறான். அவனுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். இல்ல பேசிக்கா அவனுக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட். இந்த ட்ரெஸ் வாங்கி பண்ணிக்கோ. தேங்க் யூ, சூப்பரா இருக்கு கலர். நெக்ஸ்ட் வந்து கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா வந்து. அவளால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல ஒரு காரணத்தால். அவள் வந்து வீட்டுக்கு வந்து பாப்பாவை பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனான். எப்போ பர்த்டே அன்னைக்கு அன்னைக்கு மதியானம் அவள் வந்து நான் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தான். இந்த கம்மி கம்மி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த கிஃப்ட்டு தான் சரி இந்த ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருக்கா. அந்த ஒரு பன் டிஷர்ட்டும் டிஷர்ட் இல்லாத மாதிரி பனின் மாதிரி வருது. நெக்ஸ்ட் இது ஒரு டிஷர்ட் ஒரு டவுசர் ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்க, கட்டாய் விட்டுங்கிற நீ கரெக்டாக எழுதிட்டேன். ஐயோ ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன் எப்படியா இருந்தாலும் நீ இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் தூங்குறோன்ட்டு. ஏன்னா ரொம்ப டிலே ஆகுது வீடியோ போடுறதுக்கு. காத்தால வேலைக்கு போனுங்க. அடுத்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து வேற யாருமே இல்லைங்க, ஸ்ரீராம் பில்டர்ஸ் மாதாவரம். இது வந்து ஆக்சுவலா எங்க அப்பாவோட ஓனருங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த கிஃப்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. அதாவது ஒரு ட்ரெஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க.
உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் அண்ணா.